நம்ம அதை பற்றி நான் கவலையே பட மாட்டோம். எல்லா கோயிலையும் அம்பத்தரமாக இடிச்சிருக்கானுங்க, அப்புறம் திரும்ப கட்டியிருக்கோங்கய்யா. நம்ம சொல்கிற மதுரை மீனாட்சி, சிதம்பரம், எல்லா கோயிலையும் இடிச்சு தள்ளியிருக்காங்க, திரும்ப தான் கட்டணும். எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமாக சொல்ல போனால், நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி, அதை திறந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் தெரியாத விஷயத்தை பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோயில்களை இடிச்சு தள்ளினப்ப கூட திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டோம். குருமார்களை எல்லாம் கொன்று குவித்தப்ப கூட திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டோம். ஒரு விஷயம் அவங்க அடிச்சது நம்மளால திரும்ப எந்திரிச்சு நிற்கவே முடியலை. இந்த அறிவியல், இந்த ஆன்மீக அறிவியல், குண்டலினி சக்தியை விழிப்பிச்சு சக்திகளை வெளிப்படுத்துற இந்த அறிவியல் குருகுலத்திலேயே அந்த காலத்துல சின்ன வயசுலயே கத்துக் கொடுத்துருவோம். அந்த குருகுல கல்வி முறையை அடிச்சது நம்மளால இன்னும் திரும்ப எந்திரிச்சு நிற்க முடியல. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மீண்டும் குருகுலத்தை உயிர்ப்பிக்க வைத்தே தீர்வேன்றதுக்காக தான் உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு 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 மாசமா. 10 லட்சம் சந்நியாச படையோடு மீண்டும் தமிழகம் தெய்வீக திராவிடமாக மலர்ந்தே தீரும். அதெல்லாம் நடக்காது ராஜா, அதெல்லாம் நடக்காது. நீ நல்ல சரியான நேர்மையான தலைவர்கள் சத்தியம் பண்ணிட்டு வா. கருணாநிதி சமாதியில், அண்ணா சமாதியில், ஜெயலலிதா சமாதியில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னை எதிர்நின்று வென்று காட்டிடு, வென்று காட்டிட்டு வா. 10 லட்சம் சந்நியாச படையோடு மீண்டும் தமிழகம் தெய்வீக திராவிடமாக மலர்ந்தே தீரும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரய்யா.